எங்கு சென்றாலும் மக்கள் அதை 11 நாட்களாக நான் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கேன். நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கே இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா நம்ம தலைவர் அவர்களுக்கு இதை விட ஒரு 20 மடங்கு 30 மடங்கு அதிகமான கூட்டம். மக்கள் அலை, எங்கு சென்றாலும் மக்கள் அலை. என்ன தெரியுமா சொல்றாங்க, மோடி எதிர்ப்பு அலைன்னு சொல்றாங்க. ஆமா, மோடி எதிர்ப்பு அலைதான். இன்னும் பெருமையா சொல்றா, இன்னும் பெருமையா சொல்றா, நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஆதரவு அலை. இவ்வளவு எழுச்சியை பார்க்கும் போது ஒன்னே ஒன்னு நிச்சயமா தெரியுது, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். மோடிக்கு மட்டும் இல்ல, இந்த மோடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரதுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு, ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரா? போட்டாரா? ஒன்னே ஒண்ணுதான் போட்டாரு, எல்லாருக்கும் நாம தான் போட்டாரு. இதுக்கு நம்ம அவருக்கு பழிக்கு பழி வாங்கணும், நம்ம நாம போடணும். 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி அதே மாதிரி பண மதிப்பு இழப்பு மறந்துடக்கூடாது. இந்தியாவே தூங்கிட்டு இருந்துச்சு, இவர் நடுவுல நைட்டு 12 மணிக்கு நள்ளிரவு எந்திரிச்சு என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சிட்டு இருந்தவரு என்ன தெரியுமா பண்ணாரு, 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுனாரு. என்ன காரணம் சொன்னாரு, புதிய இந்தியா பிறக்க போய் பிறந்துருச்சா, தீவிரவாதத்தை ஒழிச்சிருவேன் ஒழிச்சாரா, புல்வாமா பகுதியில 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரே இடத்துல குண்டு போட்டு கொலை செஞ்சாங்க. இதுதான் மோடியுடைய பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா? கள்ளப்பணத்தை ஒழிச்சிருவன் ஒழிச்சாரா? நம்முடைய பணத்தை எல்லாம் எடுத்து வெளிநாட்டு காமிச்சு கார்பரேட் கம்பெனிகள் மூலமா கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? இதுக்கு பழிக்கு பழி வாங்குற தேதி ஏப்ரல் 18. நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு என்ன சொல்லுவாங்க, சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம், அதை செஞ்சு காட்டின ஆட்சி கலைஞர் ஆட்சி. அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில, நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ், கேஸ் விலை பெட்ரோல் விலை குறைக்கப்படும், முதியோர் பென்ஷன் அளிக்கப்படும், கேபிள் கட்டணம் குறைக்கப்படும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வதை செய்வார், செய்வாரா இல்லையா? ராகுல் காந்தி அவர்கள் 2 நாள் முறை ஒரு தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டார். 25 கோடி குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய், வருஷத்துக்கு 72000 ரூபாய். என்ன தெரியுமா சொல்றாங்க, மோடி இதை கேட்டவன் ஷாக் ஆகி கீழே விழுந்துட்டாரு. என்னடா இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு. என்ன தெரியுமா சொல்றாரு, பண்ண மாட்டாங்க, ஏமாத்துறாங்க, செய்ய மாட்டாங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பா செய்வாங்க. ஏன் தெரியுமா, சொன்னது மோடி அல்ல, சொன்னது ராகுல் காந்தி, அதனால கண்டிப்பா செய்வார். இந்த தேர்தல் அறிக்கையை எல்லாரும் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் சொல்றாங்க. ஒரு கதாநாயகன் இருக்கும் போது ஒரு நேரடியா ஒரு வில்லர் பாலம் எதிரில், யார் அந்த வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு கதாநாயகன் ஒரு வில்ல இருக்கும் போது அந்த வில்லன் கூட 2 கைக்கூலிகள் இருப்பாங்க, அடிமைகள், சொல்ற வேலையெல்லாம் போய் செஞ்சுட்டு வர்றதுக்கு. யார் அந்த 2 பேரு? ஓபிஎஸ், ஏபிஎஸ். அதே மாதிரி எல்லா படத்திலும் இருப்பாங்க, ஒரு காமெடியன் இருப்பாள்ல கூட, யார் அந்த காமெடியன்? இல்ல, இந்த ஆட்சியில 30 அமைச்சருமே காமெடியன் தான். இது கொஞ்சம் ஸ்பெஷல் பீஸ். நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கண்டுபிடிங்க, டயர் நக்கி. யார் தெரியுமா, யார் சொன்னா தெரியுமா? நான் சொல்லல, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கி ஓபிஎஸ் சொன்னாரு. இத சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஓபிஎஸ் அவர்களால் தூங்கவே முடியல, போய் படுத்து தூங்கினா அவர் காதல அதே வார்த்தை திருப்பி திருப்பி வருது, டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி டயர் நக்கி. யாராவது டயர் நக்கின்னு திட்டுவாங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெட்ட வார்த்தையிலே இது ஒரு புது வகையான கெட்ட வார்த்தை, டயர் நக்கி. முதல் துணை முதல்வருக்கு டயர் நக்கி. முதல்வருக்கு என்ன தெரியும் சொன்னாரு, ஒண்ணும் தெரியாத மண்ணு. இப்படி ஒரு யாராவது ஒரு புகழ ஒரு முதல்வரை பார்த்து ஒண்ணும் தெரியாத மண்ணு, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வக்கீலாத ஒண்ண முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. இதே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் துணை முதல்வரை பார்த்து டயர் நக்கின்னு சொன்னீங்களே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இப்ப அதே டயரை நீங்க நக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? நான் சொல்றது வாஸ்தவம் தானே, நான் ஏதாவது தப்பா சொல்றேனா? நான் கேட்கறது கரெக்டா இருக்கா? இப்படி எல்லாம் பேசிட்டு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு தோணை ரோஷம் இருந்தா இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு வர முடியுமா? உங்களை உங்களை நேரடியை பார்க்க வர முடியுமா? தேர்தல் பார்க்க கேட்டு வருவாங்க, வந்தா நாக்க பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும். இப்படி பேசுனீங்களே 1 மாசம் கேட்பீங்களா? துரத்தி அடிக்கணும், துரத்தி அடிக்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிங்களே, அவர் வந்தாரா? எங்க போனாரு? காணாம போயிட்டாரு. இப்ப வருவாங்க, அப்ப நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கணும். அது மட்டும் இல்ல, எடப்பாடி அவர்கள் எடப்பாடியாவது டெல்லி வரைக்கும் போய் மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அதிமுக அடக்கு வச்சார். ஆனா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் போய் எடப்பாடி கிட்ட போய் தன்னுடைய கட்சியை அடகு வச்சிருக்காரு. அடகு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு தரதர வேணாமா? அடகு வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, போய் போய் எடப்பாடி கிட்டே போய் அடகு வைப்பீங்க உங்க கட்சியை? திரு எடப்பாடி அவர்கள் 2 வருஷமா முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு தெரியும் எப்படி முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டாரு, கூவத்தூர்ல போய் நடத்தி வச்சு
ஒரு பிறந்த குழந்தை மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து வந்து சசிகலாவோட காலை கட்டி பிடிச்சுக்கிட்டு முதல்வர் பதவி ஏத்துக்கிட்டார். மோடி போட்ட பிச்சை இந்த முதல்வர் நாற்காலி உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்களுடைய 2 வருஷம் அரசோட சாதனை என்ன? என்ன தெரியுமா சொன்னாரு, 2 வருஷமா நான் முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கேன்ல, அதுவே பெரிய சாதனை தான் போக அப்படின்ட்டு. என்னால அவ்வளவுதான் பண்ண முடியாது, இதுக்கு மேல சாதனை எல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு. 30,000 போராட்டம் 35,000 போராட்டம் என்னோட ஆட்சியில தான் நடந்திருக்கின்றாரு. மக்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எல்லாரும் போராட்டம். யாராவது எந்த ஆட்சியிலே இப்படி போராட்டம் பண்ணிருக்காங்களா? ஏன் ஆட்சியில தான் பண்ணிருக்காங்கன்றாரு. இப்படி ஒரு மக்க முதல்வர், இந்த மக்க முதல்வரை நமக்கு கொடுத்த நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்களுடைய சாதனைகளை உங்ககிட்ட உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புறேன். இந்த பகுதிக்கு, இந்த தொகுதிக்கு, மத்திய சென்னைக்கு லோகோவர்க் மேம்பாலம் அமைத்து கொடுத்தவர் யாரு? நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன். அதே போல் மேட்டாநகர் மேம்பாலம் அமைச்சு கொடுத்தது யாரு? நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன். வில்லிவாக்கம் சபை உள்ளிட்ட பல்வேறு பாலங்கள் அமைச்சு கொடுத்தது யாரு? கலைஞராட்சியில நம்முடைய வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். சாம்சங், நோக்கியா, பாக்ஸ்கான் உள்ளிட்ட பல்வேறு எம்என்சி நிறுவனங்கள் வர காரணமாக இருந்தவர் நம்முடைய வேட்பாளர்கள். தொலைத்தொடர்பு துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி, தமிழகத்திற்கு சுமார் 125,000 கோடி அளவில் முதலீடுகளை பெற்றுத் தந்தவர் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். அதே போல பில்கேட்ஸ் உங்களுக்கு ஞாபகம், அவர் தமிழ்நாட்டை கூட்டு வந்து தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டு வந்தவர் நம்முடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள். இவருக்கு வாக்களிக்கணும்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஏப்ரல் 18 வாக்குச்சாவடிக்கு போங்க. வாக்குச்சாவடி பெட்டி பதிவு எந்திரத்துல முதல் பேரு திரு தயாநிதி மாறன், அவர் எதிர்க்க உதயசூரிய சின்னம். வாக்குப்பதிவு எந்திரத்துல முதல் பதிவில் இருக்கல, முதல் வரிசையில முதல்ல இருக்கிறது நம்முடைய தயாநிதி மாறன் அவர்கள். மே 23 வாக்கு எண்ணும் போது அதே மாதிரி முதல் இடத்துல வரணும். பண்ணுவோமா? முதல் வெற்றி மத்திய சென்னை என்ற செய்தி வரணும், வருமா? சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், சென்னையில உள்ள அத்தனை மேம்பாலங்களை யார் கட்டினது? திமுக ஆட்சியில நம்ம கட்டினது. மெட்ரோ ரயில் திட்டத்தை யார் கொண்டு வந்தது? இப்போ தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம், மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்துவோம். ஆசியாவின் மிகப்பெரிய கோயம்பேடு பஸ் நிலையத்தை யார் கொண்டு வந்தது? நம்ம கொண்டு வந்தது. டைடில் பார்க் கொடுத்தது யாரு? திமுக ஆட்சியில. சிப்காட் தொழிற்சாலைகள் அத்தனையும் திமுக வந்தது தான். ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அம்மா வழியில் ஆட்சி, அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு சொன்னாங்களா? அம்மா எப்படி செத்தாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அம்மா வந்து கூட்டு போய் அப்பல் ஹாஸ்பிட்டல் அடைச்சி வச்சு கிட்டத்தட்ட 90 நாள் யாரையுமே பார்க்க விடல. ஆளுநர் வந்தார், பார்க்க விடல. எதிர்கட்சி தலைவர் போனார், பார்க்க விடல. அவருடைய சொந்தங்க பந்தங்கள் யாருமே பார்க்க விடல. அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்னைக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க சொன்னாங்களா? அப்பல் ஹாஸ்பிட்டல் பில்லு போட்டாங்க, அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு எவ்வளவு தெரியுமா? 2 இட்லி 1.5 கோடி. அப்ப 1 இட்லியோட விலை 75 லட்சம் ரூபா. திடீர்னு அம்மா இன்னைக்கு நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிட்டாங்க, ஜூஸ் சாப்பிட்டாங்க சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, அம்மா செத்து போயிட்டாங்கன்னாங்க. அப்படி யாராவது கேள்வி கேட்டாங்களா? நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கிற எல்லா மர்மங்களும் அழிக்கப்படும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அதிமுக காரணத்தை சேர்ந்து நம்ம தான் உழைக்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு அரசு சாதாரண குடிமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? நீங்க இதெல்லாம் நான் வச்சுக்கணும். நீங்க ஏப்ரல் 18 உதயசூரியன் சின்னத்துல தயாநிதி மாறனவர்களுக்கு வாக்களிச்சீங்கன்னா நீங்க தொடக்க போறது மோடியை மட்டும் அல்ல, மோடியோட கையில 2 பேரோட குருமி இருக்கு, ஓபிஎஸ் இபிஎஸ். அவரை அமிச்சுட்டா இவங்க 2 பேரும் தானா காத்தோட காத்தா போயிடுவாங்க. பண்ணிடுவோமா? உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவரின் மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழறிஞர் கலைஞரின் பேரனாக இருந்து கேட்கிறேன், வருகிற ஏப்ரல் 18 உதயசூரியன் சின்னத்தில் திரு தயாநிதி மாறனவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக, இந்த பகுதி, இந்த தொகுதியில குரலாக இருப்பார். செஞ்சிருவோமா? ஏப்ரல் 18 மறந்துடாதீங்க, உதயசூரியன் நமது வேட்பாளர் திரு தயாநிதி மாறன் அவர்கள். நன்றி, நன்றி.